விக்ரம் படத்தோட சூர்யாவோட கேரக்டர் போஸ்டர் இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம சேனலில் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தோம். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூர்யாவோட பாதி ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. சூர்யா அவர்கள் கமலஹாசனுக்கு வில்லனாக நடிக்கிறார் இந்த படத்தில். ஜூன் 3ஆம் தேதி இந்த படம் சூர்யாவோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரவிந்த் சாமி மற்றும் ரஜினியாவோட நடிப்பில் அப்கமிங்காக வெளியாக இருக்க கலப்பாட் படத்தோட அஃபீஷியல் சென்சார் மற்றும் ரிலீஸ் டேட்டை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. கலப்பாட் படத்துக்கு சென்சார் போர்டு UBA சான்றிதழ் வழங்கியிருக்கிறதாவும் இந்த படம் June 24 தேதிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழ் சினிமாவில் June 23, 24 நிறைய படங்கள் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. June 23ஆம் தேதி விஜய் சேதுபதியோட மாமனிதன் படமும், 24ஆம் தேதி இரவை நிழல், டைட்டானிக், வெள்ளம், மாயன் மற்றும் இப்போ கலப்பாட் படம் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதில் எத்தனை படம் போஸ்ட்மார்ட் ஆக போகுது, எத்தனை படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தெலுங்கு நடிகர் ராம் புத்தினியோட அடுத்த படத்தோட பூஜையை போட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போயாட்டி ஸ்டீனோ அவர்கள் இந்த படத்தை இயக்கிறதா இருக்கார். ராம் புத்தினி அவர்களுக்கு இந்த படம் பேன் இண்டியா மூவி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கிறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு மற்றும் லிங்குசாமி அவர்கள் இன்றைக்கி பூஜையை போட்ட செலிப்ரேஷனில் கலந்துருக்காங்க. ராம் புத்தினியோட அடுத்த ரிலீஸ்க்கு இருக்க மூவி த வாரியர் July 14ஆம் தேதி தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சிவா அவர்கள் இன்றைக்கி தளபதி விஜயை இன்றைக்கி சென்னையில் இருக்க விஜய் ஆஃபீஸில் மீட் பண்ணி பேசியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் செம ட்ரெண்டிங் ஆகிட்டு போயிட்டுருக்கு. எதுக்காக மீட் பண்ணியிருக்காருன்றது இன்ஃபர்மேஷன் வெளியானால் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நடிகர் பரத் மற்றும் வாணி போஜன் இணைஞ்சு நடித்த அப்கமிங்கான புது மூவியோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் மிரல். இந்த படத்தில் KS ரவிக்குமார் அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு SJ சூர்யா மற்றும் பிரியா பவானி சங்கர் நடித்த பொம்மை படத்தோட அஃபீஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸான ட்ரைலரில் படத்தோட ரிலீஸ் டேட்டை அறிவிக்கல, கமிங் சூன் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. பொம்மை படத்தோட ட்ரைலரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. குக்கு வித் கோமாளி ஃபேம் அஸ்வின் குமாரோட அடுத்த படம் செம்பி. செம்பி படத்தில் கோவை சரளா அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. தம்பி ராமாயம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் June 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் அப்டேட்டை அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க. சிபி சத்யராஜ் மற்றும் தன்யா ரவிச்சந்திரன் KS ரவிக்குமாரோட நடிப்பில் அப்கமிங்காக வெளியாக இருக்க மூவி மாயன். மாயன் படம் June 24 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் விக்ரம் படத்தோட இன்டர்வல ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயா 2 படத்தோட அஃபீஷியல் தமிழ் டைட்டிலோட புது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிக்கில் சித்தார்த் மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவித்து July 22ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது.